ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபார்மசி காலேஜ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்பந்தமாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சிட்டி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது எப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக ஆச்சு அப்படின்னா 2001. இது வந்து 35 வருஷமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் இது எதனால் அக்ரிடேஷன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா யூஜிசி அண்ட் ஏஐசிடிஇனால் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட ஒரு காலேஜ். நீங்கள் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ண முடியாது. இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி அட்மிஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸில் பார்க்கலாம். இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜில் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கலாம். தென் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் வந்து கம்மியான ஃபீஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் 10th or 12th 60% மார்க் எடுத்துருக்கணும். அண்ட் தென் நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதுலேயும் உங்களுக்கு அபவ் 60% மார்க் இருக்கணும். இது இருந்தாவே காமனாக வந்து நீங்கள் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சத்யபாமா யூனிவர்சிட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட், சோழிங்கநல்லூர், சென்னை. சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபார்மசி காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபார்ம் இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். தென் டிஃபார்ம் இது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த ரெண்டு கோர்ஸும் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. சத்யபாமா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் கிளாஸ் ரூம், லேப் அண்ட் ஸ்டேடியம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடிட்டோரியம், இது எல்லாமே வந்து ஒரு ஹை கிளாஸ் லெவலில் இருக்கும். தென் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ் எல்லாமே இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அவங்களுக்கு ஹாஸ்டல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. தென் ஹாஸ்டல்லையும் உங்களுக்கு மெஸ்ஸும் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட சில்ட்ரன்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக அதுக்குன்னே தனியாக ஒரு கேட்டகரிஸ் வந்து இப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலுமே இருக்காத ஒரு ஃபெசிலிட்டிஸாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பிளேஸ்மெண்ட்காகவே படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்கும் போதே அவங்களுக்கான ட்ரைனிங், அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ரெகுலர் க்ளோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பேசிக்கான பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக கொடுக்குறாங்க. இங்கே டோட்டலாக 474 பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து வராங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. தென் எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வருவாங்க அப்படின்னா அமேசான், ஜாஸ்பே, ஹூண்டாய், கேப்ஜுனி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்ரி செமஸ்டர்லேயும் 90% நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே கம்பல்சரியாக பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபார்மசி காலேஜில் அட்மிஷன் பண்ணணுமா? அப்போ உடனே ஸ்க்ரீனில் கோட் ஆகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.